ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் தீபம் தொட்ட இந்த நொடி முதலே உனக்கான நல்லது நடக்கத்தான் போகிறது. இனி நித்தமும் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கிவிடும். அதை நடத்தி வைக்கவே சீரடியில் இருக்கும் உன் சாயப்பா உனக்காக இந்த தீபத்தை ஏற்றியுள்ளேன் செல்லமே. உனக்கான நல்லதும் நீ எதிர்பார்த்த விஷயமும் சுமூகமான முடிவுடன் நடக்கத்தான் போகிறது. இது உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை, சுபவாக்கு. எப்படி வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள்ளலாம். உன் வேண்டுதலுக்கு ஏற்றாற் போலவே நான் அதை உனக்கு நடத்தி கொடுக்க ஆயத்தமாகிவிட்டேன் செல்லமே. கூடிய விரைவிலேயே அப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போவதை பார்த்து சந்தோஷத்துடன் வியப்படைய போகிறாய். என் மீது நம்பிக்கை வைத்து என் தீபம் தொட்ட உன்னை கனத்த மனதுடனும் வெறும் கையுடனும் திருப்பி அனுப்ப மாட்டேன் செல்லமே. விரைவில் உனக்கானதை நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். இத்தனை நாட்களாக நீ செய்த புண்ணியம் எதுவுமே வீணாகாது. நீ செய்த எல்லா புண்ணியங்களுக்குமான பலனை என்னிடமிருந்து மனசார மனம் நிறைய பெற்றுக்கொள் தங்கமே. நீ என்னிடம் வைத்த உனது வேண்டுதல்களை உன் மனதில் நினைக்கும் போதே நான் புரிந்து கொள்ளிவிட்டேன். அதற்கான வேலைகளையும் நான் அப்பொழுதே தொடங்கிவிட்டேன் செல்லமே. உன் ஆசைகளும் எண்ணங்களும் விருப்பமும் எல்லாமே நான் அறிவேன். உன் மனதில் நீ நினைப்பதையும் உன்னுடைய செயல்களையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நிச்சயம் அதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன் அல்லவா? நம்பிக்கையோடு உனது வேலைகளையும் முயற்சிகளையும் மட்டும் செய். கூடிய விரைவில் உன் கண் முன்னாலேயே அதை நான் நடத்தி காட்டப் போகிறேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு அருள் செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப் போகிறேன்? தினமும் நீ என்னை நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி உன்னை மறப்பேன் செல்லமே? நிச்சயம் உன் வாழ்க்கையை இந்த தீப ஒளி போல் ஜொலிக்க வைக்கப் போகிறேன். இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே உன் வீட்டில் உனக்கான நல்லது நடக்கத்தான் போகிறது. நீ என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் உனது பக்தியும் நீ செய்த தானமும் தவமும் விரதமும் எல்லாமே என் மனதை குளிர்வித்து வைத்தது. எனக்காக விரதமிருந்து சாப்பிடாமல் பட்டினி கிடந்துதான் இருக்க வேண்டும் என்பதல்ல. உன்னுடைய ஒருவேளை சாப்பாட்டிற்கும் உணவுக்கும் ஆகும் செலவை நீ வேறு யாருக்காவது கொடுத்து உதவினாலும் அது நிச்சயம் என்னை வந்து சேரும். அது நீ 9 நாட்கள் விரதமிருந்ததற்கும் சமமானதாகும். இதையெல்லாம் செய்த உனக்கு நீ என்னிடம் கேட்ட விஷயங்களை அற்புதமாக நிகழ்த்தி கொடுக்க வேண்டியது எனது கடமை அல்லவா? நிச்சயம் உனக்கானதை நான் சரியாக சிறப்பாக முடித்து கொடுப்பேன். உன்னுடனே நான் இருப்பேன் என்பதை நிச்சயமாக நீ உணர்வாய் செல்லமே. எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். இந்த தீப ஒளி உன் வாழ்க்கையில் பரவி நிச்சயம் உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக மாற்றத்தான் போகிறது. அதற்காகவே இந்த சிறப்பான வியாழன் நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் தெரியுமா? விரைவிலேயே எல்லாம் மாறும். எல்லாமே சரியாகி உனக்கான நல்லது நடக்கத் தொடங்கும். காலமும் காட்சிகளும் மாறி உனக்கான சந்தோஷம் பெருகும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.